அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் கூற விரும்புவது யாதெனில், மண்ணில் பிறந்த நாம் எவற்றை கடைபிடித்து எவ்வாறு வாழ வேண்டும் என்பதே. என்ன எவற்றை என்றுதானே நினைக்கின்றீர்கள்? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருக்குறள், உலக நீதி, கொன்றை வேதன் போன்ற பல நீதி நூல்களும், இதிகாசங்களான இராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்களும், மேலும் ஐம்பெரும் காப்பியங்களும் போன்ற பல பல நூல்கள் பல பல புலவர்களால் இயற்றப்பட்டன. அவற்றில் மிகவும் எளிய முறையில் நம் வாழ்க்கைக்கு வாழ வழிகாட்டியுள்ளார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அவர் காட்டிய வழியை முதலில் நாம் கடவுள் வணக்கம் முக்கியம் என்பதை உணர்ந்து கடவுள் வணக்கத்துடன் வாழ கற்றுக்கொள்வோம். அ என்ற எழுத்தை முதன்மையாக கொண்டே நாம் கற்கும் அனைத்து எழுத்துக்களும் இயங்குகின்றன. இறைவனுக்கு வேண்டியவர் வேண்டாமை என வேறுபாடு இல்லை. அத்தகைய இறைவனை ஒழுக்க நெறியோடு வணங்கினால் நம் இதயங்களில் குடியிருப்பது மட்டுமல்லாமல் உலகில் நீண்ட நாள் துன்பங்கள் இல்லாமலும் கவலைகள் இல்லாமலும் வாழலாம். எனவேதான் உலகில் இறைவனை முதன்மையாக கொண்டுள்ளது. தெய்வ புலவர் கூறியபடி நாம் தினமும் பக்தியோடு இறைவனை வணங்குவோம், நலம் பெறுவோம். நன்றி. மீண்டும் வேறு தலைப்பில் நல்லதை அறிவோம்.